இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையை அடுத்த பொன்னாளூர்பேட்டை மேட்டு காலனி பகுதியைச் சேர்ந்தவர் 43 வயதான சீனிவாசன். இவருடைய மனைவி 29 வயதான நந்தினி. கடந்த 3 தேதி வள்ளுவர் நகர் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் சீனிவாசன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதனை அந்த வழியே சென்றவர்கள் பார்த்து பெண்ணல்லூர்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சீனிவாசனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தினர். இந்த நிலைமையில்தான் சந்தேகத்தின் பேரில் மனைவியிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்போது கள்ளக்காதலனுடன் சேர்ந்து மனைவியே தன்னுடைய கணவனை தீர்த்து கட்டியது அம்பலமானது. இது தொடர்பாக மனைவி நந்தினி போலீசில் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் குடிக்கு அடிமையான சீனிவாசன் நந்தினியின் கள்ளக்காதலன் குமரனிடம் மது வாங்கி கொடுக்கும்படி கேட்டதாக தெரிகிறது. குமரன் மது வாங்கி கொண்டு வள்ளுவர் நகர் மேல் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சீனிவாசனை வரவைத்து உடன் அவருடைய மனைவி நந்தினியையும் வரவைத்துள்ளார். பின்னர் சீனிவாசனுக்கு மது ஊற்றி கொடுத்து போதை தலைக்கு ஏறியதால் சீனிவாசனுக்கும் குமரனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது நந்தினி மற்றும் கள்ளக்காதலன் குமரன் ஆகியோர் சேர்ந்து சீனிவாசனை துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளனர். இதனையடுத்து மனைவி நந்தினி மற்றும் கள்ளக்காதலன் குமரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் அவர்களை கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.